விஜய் தொலைக்காட்சியில எவ்வளவோ ரியாலிட்டி ஷோக்கள் வந்தாலும் ஒரு சில நிகழ்ச்சிகள் மக்களோட பேராதரவை பெற்றிருது. அந்த வகையில் கடந்த ஆண்டு ஒளிபரப்பான குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி ரசிகர்கள் மத்தியில் பேராதரவை பெற்றிருக்கு. முதல் சீசனுக்கு கிடைச்ச வரவேற்பை தொடர்ந்து இப்போ ரெண்டாவது சீசன் ஒளிபரப்பாகி வருது. முதல் சீசனை விட இந்த சீசனுக்கு எக்கச்சக்க வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணமே இந்த நிகழ்ச்சியில் வர்ற கோமாளிகள் தான். தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வர்ற ஷோவில் இந்த நிகழ்ச்சி தான் டாப் லிஸ்டில் இருக்கு. சொல்லப்போனால் சமீபத்தில் ஒளிபரப்பாகி முடிஞ்ச பிக்பாஸ் 4 நிகழ்ச்சியை விட இந்த ஷோவுக்கு தான் ரசிகர்கள் மத்தியில் ஏக போக வரவேற்பு கிடச்சிருக்கு. செம ஜாலியாக போயிட்டுருந்த இந்த சீசன் விரைவில் நிறைவடைய இருக்கு. இறுதிப் போட்டிக்கு ஏற்கனவே கனி, பாபா பாஸ்கர், அஸ்வின் ஆகிய 3 பேர் தேர்வாகி இருக்காங்க. இப்படி ஒரு நிலையில் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த 4வது இறுதிப் போட்டியாளருக்கான வைல்டு கார்டு போட்டியில் ஒருத்தர் தான் ஃபைனலுக்கு தகுதி பெறுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் சகிலா மற்றும் பவித்ரா ஆகிய 2 பேர் ஃபைனலுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. அதே போல் கடந்த வாரம் செலிப்ரேஷன் வீக் கொண்டாடப்பட்டிருந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி குக்கு வித் கோமாளியோட ஃபைனல் படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. இப்படி ஒரு நிலையில் இறுதிப் போட்டியில் சிம்பு என்ட்ரி கொடுத்திருக்க ப்ரோமோ வெளியாகி இருக்கு. அதில் பேசின சிம்பு இந்த ஷோவை நான் ஒரு லைஃபாக தான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. இறுதிப் போட்டிக்கு பாபா பாஸ்கர், கனி, அஸ்வின், சகிலா, பவித்ரா ஆகிய 5 பேர் தகுதி பெற்றிருந்த நிலையில் இறுதிப் போட்டியில் சிறப்பு விருந்தினராக சிம்பு வந்திருந்தார். இந்த சீசனில் யார் வெற்றி பெறுவாங்கன்ற மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இந்த சீசனோட கனி முதல் இடத்தையும், சகிலா 2வது இடத்தையும், அஸ்வின் 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. ரசிகர்களோட ஃபேவரட்டாக இருந்த பாபா பாஸ்கர் 3வது இடத்த கூட பிடிக்கலன்றது தான் கொஞ்சம் வருத்தம்.